நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸில் நிறைய விதமான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, தெரிய வரணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெக் ஃபார் வி தமிழ் யூடியூப் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய விதமான விண்டோஸ் சார்ந்த அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் இருக்கக்கூடிய சூப்பரான டாப் 5 கீபோர்டுக்கான பிரத்யேகமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த 5 விதமான கீபோர்டு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய டெய்லி ப்ரொடக்டிவிட்டியை ரொம்பவே சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த 5 விதமான விஷயத்தை நீங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலில் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எது இதில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வித் தமிழ், என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் 10க்கான கீபோர்ட் ஷார்ட்கட் பத்தி பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் கீபோர்ட் ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் என் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்மளால நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் என் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 2ன்ற ஒரு ஃபோல்டர் என்கிட்ட இருக்கு, சோ இப்போ 3 அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. செகண்ட் நம்ம பார்க்கக்கூடிய கீபோர்ட் ஷார்ட்கட், விண்டோஸ் கீயை பிரஸ் பண்ணிட்டு ஏரோ கீ இல்லைனா டாட் அப்படின்ற பட்டன்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க எமோஜிஸ் எல்லாம் வரும். சோ இங்க இருந்து நம்மளுக்கு ஃபேவரட்டான எமோஜிஸ் மொபைல் எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி சாட் பண்ணும்போது ஃபேஸ்புக்லயும் சரி இல்ல வந்து யாருக்காவது ஏதாவது அனுப்பும் போது கூட இந்த எமோஜிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், விண்டோஸ் பிளஸ் எல் லாக் ஐடம் கம்ப்யூட்டர். நாலாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட், கண்ட்ரோல் விண்டோஸ் கீ பிளஸ் டி அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா விர்ச்சுவலா நம்மளுக்கு ஒரு டெஸ்க்டாப் வந்து கிரியேட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பீட் பண்றேன், இப்போ இந்த ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிருக்கேன், அதே மாதிரி இந்த ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிட்டேன். சோ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஃபோல்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு ஓபன்ல இருக்கு. கண்ட்ரோல் விண்டோஸ் டி விர்ச்சுவல் டெஸ்க்டாப் வந்து ஓபன் ஆயிடும். இதே மாதிரி திரும்பவும் ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போறதுக்கு கண்ட்ரோல் விண்டோஸ் கீ ஏரோ மார்க், நம்ம லெஃப்ட் ஏரோ மார்க்கோ இல்ல ரைட் ஏரோ மார்க் கொடுத்தோம்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் மெனு என்ன இருக்கோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சோ இந்த கீபோர்டு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆறாவதா பார்க்கக்கூடியது, ஸ்கிரீன்ஷாட்டை வந்து எப்படி எடுக்கலாம், அதுவும் நம்மளுக்கு ஃபேவரட்டாக நம்ம எந்த சைஸில் எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். விண்டோஸ் கீ ஷிஃப்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் வேணும், ஸோ இல்லைனா இதை கொஞ்சம் தள்ளி வேணும், ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எந்தெந்த இடம்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்த உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆன உடனே இந்த ஃபோல்டரில் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ பாருங்க, இப்போ நம்ம இங்கே தானே எடுத்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வியூவர் மூலமாக நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்டியும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி ப்ளஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த பிக்சர் இல்லை எந்த டெஸ்க்டாப் வியூஸாக இருந்தாலும் நீங்கள் அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும்பொழுது இப்போ நம்ம இதோ பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து அழகாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். கடைசியாக ரெண்டு விண்டோஸ் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்மளுடைய ஆக்ஷன் சென்டரை வந்து எப்படி ஓபன் பண்ணலாம், தட் மீன்ஸ் வந்து வைஃபை இருக்கிறது இதெல்லாம். விண்டோஸ் கீயை பிரஸ் பண்ணிட்டு ஏ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆக்ஷன் சென்டர் வந்து ஓபன் ஆயிடும். ஸோ இது மூலமா ஹேங் ஆயிருந்தா கூட ஈஸியாக ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நைட் மோட், ஆல் செட்டிங்ஸ், நெட்ஒர்க்ஸ், கனெக்ஷன், ஸோ என்னென்னலாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்துடும். திரும்ப விண்டோஸ் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா போயிடும். லாஸ்டாக செவன்த்தா நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் எப்படி வந்து விண்டோஸ் கொண்டு வரலாம். விண்டோஸ் பிளஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்கே போயிட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான என்ன விஷயங்களை நீங்கள் தேடுறீங்களோ அதை வந்து தேடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஃப்ளிப்கார்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தா இந்த 5 விதமான கீபோர்ட் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த கீபோர்ட் டிப்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த 5 விதமான கீபோர்ட் ட்ரிக்ஸ் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும், அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக யோசிக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் அவங்கள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்களும் பெரிய ஆளாயிடலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இன்னுமே தெரியாமல் ரெகுலர் டே டு டே லைஃப்பில் ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ நிறைய ஒர்க் பண்ணுற இடத்துல கூட நம்ம வந்து டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸை நம்மளுடைய டெக் ஃபார் வி தமிழ் யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு வரோம். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய விதமான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன் காய்ஸ். அண்டர் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. சி யூ, ஹாவ் எ நைஸ் டே.